இந்த நூலில் நான் ஒரு பிரதமரை பார்க்கவில்லை, இதயமுள்ள ஒரு மனிதரை பார்க்கிறேன், இயற்கையின் காதலனை பார்க்கிறேன். இதில் ரொம்ப அழகான மொழிபெயர்ப்புமா, நான் மரங்களை இரவில் ரசிக்க முடியவில்லை, பகலில் தான் மரங்களை ரசிக்கிறேன். ஒரு கவிதை இருக்கார் மோடி, நேரம் இல்லை, நீங்க இந்த நூலை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்வதற்குள் உங்கள் வாகனத்தில் இருந்து படிக்க வேண்டும். கார் இருந்தா காருக்குள்ள, டூ வீலர் படிக்க வேண்டாம், கார் இருந்தா காருக்குள்ள, பஸ்ல போனா பஸ்ஸுக்குள்ள, வீட்டில் கூட படிங்க. நான் இந்த மரங்களை பகலில் தான் ரசிக்கிறேன், இரவில் ரசிக்க முடியவில்லை. ஒரு கவிதை இருக்காரு, அதை பார்க்கும்போது ஒரு மெல்லிய கவிஞர் இவருக்குள்ள இருக்காரு, ஒரு கவிஞன் தலைவனாகி விட்டான். அதான் நடந்திருக்கு. ரொம்ப அழகா, ரொம்ப மென்மையா இருக்காரு மனிதர், பார்த்தா முரட்டாளு மாதிரி இருக்காரு. உள்ள ஒரு கவிஞனுக்குரிய மென்மையும், ஒரு புல்லின் புலகிப்பும், பூவின் சிலிர்ப்பும், அலையின் ஆலோலமும், அருவியின் துள்ளலும், மலர்களின் மென்மையும், மழை துளியின் ஸ்பரிசமும் நரேந்திர மோடியின் மனதுக்குள் இருப்பதாக தோன்றுகிறதே என்று இந்த நூலை படிக்கிற போது நான் உணர்ந்தேன். அவருக்கு நான் பாராட்டுகிறேன். ஒரு விஷயம், நர்மதையை குஜராத்தின் கைரேகன் எழுதியிருக்கார், நர்மதையை குஜராத்தின் கைரேகன் எழுதியிருக்கார். எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைத்திருக்கு என்னுடைய 16 வருட அனுபவத்தில். 2001 பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் கவிதைகளை அவர் இல்லத்தில் சென்று வெளியிட்டேன். 30 நிமிடம் தான் அந்த விழா, இன்னும் மறக்க முடியல. அவர் ஒரு குழந்தை மாதிரி கட்டிக்கிட்டார் ரொம்ப. அதுக்கப்புறம் அவர் நட்பு பாராட்டியிருந்தார். ஒரு முறை போகும்போது அவரை பார்ப்பேன், அப்ப நான் சொன்னேன், நல்லா எழுதியிருக்கீங்க சொன்னேன், இஃப் யூ சோ டிசையர் யூ மே பிகம் அன் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் பட் யூ வோன்ட் பிகம் அன் எக்ஸ் போயட். நீங்கள் விரும்பினால் என்றாவது முன்னாள் பிரதமராகலாம், ஒரு நாளும் முன்னாள் கவிஞராக முடியாது. வாஜ்பாய் அவர்களுக்கு சொன்ன அதே வரியை 16 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடிக்கும் நான் சொல்லுகிறேன். ஒரு தலைவனுக்குள்ளிருந்து, ஒரு கவிஞனுக்குள்ளிருந்து ஒரு தலைவன் உருவாகிவிட்டான். தலைவன் விமர்சனத்திற்கு உட்பட்டவன். இந்த தலைவனுக்குள்ளிருந்து ஒரு கவிஞன் தோன்றியிருக்கிறான். கவிஞன் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவன். கவிஞன் நரேந்திர மோடியை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.